இது போன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன் செகண்ட், நான் இன்றைக்கி இது போன்ற செய்திகளை வாசிக்கிறதுக்காக வரலை. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். தமிழீழ சுதந்திரத்திற்கான விடுதலை போராளிகளின் தியாக தீபம் திலீபன் எனும் ராசையா பார்த்திபன் IPKF அதாவது இந்திய அமைதி காக்கும் படையினர் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மேலும் சில கோரிக்கைகளுக்காகவும் 1987 செப்டம்பர் 26 யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு உயிரிழந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 17 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் MP செல்வராசா கஜேந்திரன் அவர்களால் ஒரு வாகன பேரணியான நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வாகன பேரணி அம்பாறை பொத்துவில்லில் ஆரம்பித்து வழியில் சென்று கொண்டிருந்த பொழுது சர்தாபுரம் பகுதியில் ஒரு குழுவினரால் திலீபனின் பதாகைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனம் மீது கல்லடி மற்றும் தடியடி நடத்தப்பட்டது. அது மட்டுமன்றி பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் அவர்களுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் உறுப்பினரான திலீபன் என்பவரை நினைவு கூறும் செயற்பாடு இலங்கை சோசியலிச குடியரசின் வர்த்தமானி 1721 2007 இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான தேசிய ஒருமைப்பாடுகள் சட்டத்தையும் மீறுவதாக உள்ளது என்றும் குறித்த பேரணியை 1979 இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறைகோவை சட்டத்தின் கீழ் தடை செய்ய வேண்டும் என்றும் போலீசார் மனு தாக்கல் செய்து அவ்வழக்கின் தீர்ப்பு தற்போது பிற்போடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நிலை ஏற்படுவது உலகத் தமிழர்களிடையே தமிழ் மக்களின் உரிமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. தீவிரவாதியோ துரோகியோ, கள்ளனோ மூடனோ, தள்ளாடும் கிழவியோ நோயுற்ற மனிதனோ, அவர்கள் இறந்த பின் அவர்களது சொந்தங்கள் அவர்களுக்கான நினைவேந்தலை செய்வதற்கு உரிமை இல்லையா? இது அடிப்படை மனித உரிமை அல்லவா? இறந்தவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கப்படுவது எந்த விதத்தில் சட்டப்படி குற்றமாக முடியும்?